வங்கி கிரெடிட் கார்டு அட்டை மூலம் பணம் செலுத்துவதற்கு வந்த சுயேட்சை வேட்பாளரால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று முதல் தங்களுடைய விருப்ப மனுவை விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் முன்னிலையில் திருச்சி உறையூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஓட்டுநர் ராஜேந்திரன் தன்னுடைய முதல் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். மேலும் இதற்கு வைப்பு தொகையாக செலுத்த வேண்டிய 25,000 ரூபாய் பணத்தை தன்னுடைய கடன் வங்கி அட்டை மூலம் செலுத்துவேன் என்று மாவட்ட ஆட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரிடம் வேட்பு மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் வைப்பு தொகையை செலுத்த அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த சுயேட்சை வேட்பாளரான ராஜேந்திரன் கூறியதாவது, பொது விஷயங்களுக்காக போராடும் போது உங்களை போல பத்திரிகை நண்பர்கள்ட்ட மட்டும்தான் வெளியில வருவேன், களத்துக்கு வருவேன். பல முறை பரிசுல வந்திருக்கேன். இந்த 10 ரூபா காயின் மேட்டர் ஈரோட்டில் தேர்தல் இருந்தது, 10 ரூபா விழிப்புணர்வு, அருமையான செய்தி போட்டீங்க எல்லா பத்திரிகையும். இதில் நான் அரசியல் பேசலை, அப்பவும் சொன்னேன், இப்போவும் அதான் சொல்கிறேன். அதை நல்ல விதமாக எல்லா பகுதியும் எடுத்து பேசுங்க சொல்லியிருக்கீங்க. அதனால இப்போவும் ஒரு விழிப்புணர்வு தான் வந்திருக்கேன். இறக்குங்க பைக்க. இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் விதிமுறைகள் நிறைய குளறுபடி இருக்கு இல்லையா, அப்பப்போ சின்ன சின்ன மாற்றம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி இல்லை. இந்த முறை மாற்றினா இன்னும் 50 வருஷத்துக்கு தேர்தலே மாற்றக்கூடாது, தேர்தல் விதிமுறையாக மாற்றக்கூடாது. அந்தளவுக்கு தெளிவாக எழுதணும். இன்றைக்கி ஒரு மாற்றம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றம், இப்படி வரக்கூடாது. நான் 77 பள்ளிக்கூடம் படிக்கும்போது தெரிஞ்சே தெரியாமல் படி பிடிச்சிட்டேன். இன்ன வரைக்கும் அரசியலில் இருக்கேன், நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் சகிக்க முடியாமல் நடக்குது. உலகம் முழுவதும் ஜனநாயக நாடு, உலகம் முழுவதும் இருக்கிற சீனாவுக்கு அடுத்தபடியாக ஜனத்தொகை பெரிய நாடு, சுதந்திர நாடு. ஆனால் இங்கே சுதந்திரம் சில நேரத்தில் இல்லாமல் போயிடுது. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்க வந்தேன், உங்கள் நிருபர் இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க என்னை அனுமதிக்கலை. உட்காந்துருந்தேன். தினத்தந்திக்கு நன்றி, அவங்க மட்டும் செய்தி போட்டீங்க. நடைமுறைக்கு வரணும் இல்லையா, அப்ப பிடிக்கடை வாங்கலாம்ல, ஏன் வாங்கல பிடிக்கடை மிஷின் வச்சுக்கல. இப்ப ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு மிஷின் ஒரு சோப்பு வைக்கிறீங்க, அந்த சோப்புல இன்னொரு சோப்பு வாங்கிங்கன்னு மளிகை கடை சொல்கிறாரில்ல. டிஜிட்டல் மயம், ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ரயில்வே ஸ்டேஷன் வைங்க, கிரெடிட் கார்டு வாங்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கிரெடிட் கார்டு? டிஜிட்டல் மயம் என்பது கிரெடிட் கார்டை வாங்கணும். ஏன் கிரெடிட் கார்டு தர்றீங்க? கொடுத்த கிரெடிட் கார்டை எந்த ஒரு நேஷனல் பேங்கில், ப்ரைவேட் பேங்கில், ப்ரைவேட் பேங்க் கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா எந்த மிஷினில் போட்டால் அந்த கார்டு வேலை செய்யணும். இப்போ அது நடக்கிறதில்ல. சில கார்டு வேலை செய்யும், சில கார்டு வேலை செய்யாது. நான் ஆல் இண்டியா ஃபுல்லாக டூர் போகிறேன், இந்தியா முழுவதும் சுற்றிட்டு இருக்கேன். ஐயா இன்னைக்கு என்ன எதுக்கு சொல்லுங்க சார். அதான் சார் சப்ஜெக்டே, அதான் சார் இன்னைக்கு என்னென்ன தான் சப்ஜெக்ட். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். மிஷின் வச்சுருக்கோம்ல, ஆமாம் வெயிட் பண்ணுறாங்க 20,000 கேட்கல. நான் கார்டு கொடுக்குறேடி, மிஷினில் எப்படி நான் கொடுக்குறது? இல்லை இப்போ நான் 20,000 கொடுக்குறடி சார், மிஷின் இல்லைங்கிறாங்க. நான் எப்படி நாமினேஷன் பண்ணுறது சொல்லுங்கள். வழிபண்ணிதரேன்னு சொல்லிட்டு அந்த பிஆர் கோடை வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. டிஜிட்டல் மயம் சொன்னாரு இல்லையா? சொன்ன மத்திய அமைச்சர் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கும்போது 25,000 ரூபா ஏன் கிரெடிட் கார்டை பயன்படுத்தக்கூடாது? செக்லீப் வாங்க மாட்டுறாரு, ஏன் வாங்க மாட்டுறாரு? மத்திய அரசாங்கம் நிறைய விஷயங்களில் சட்ட திருத்தங்கள் வரணும், நடைமுறையில் சிக்கல் இருக்கலாம் தீர்க்கணும். எந்த இந்தியா முழுவதும் ரயில்வே ஸ்டேஷனில் கிரெடிட் கார்டை வாங்கணும். எஸ்பிஐ கார்டு கொடுத்தா ஒர்க் ஆகுது, வேறு கார்டு கொடுத்தா ஒர்க் ஆகலை, டிக்ளின் வருது. அப்போ என்ன அர்த்தம்? மிஷின் ஃபால்ட்டா அல்லது இவங்க ஒரு கொள்கை முடி வச்சுருக்காங்களா? இதை மட்டும்தான் பயன்படுத்தணும் கொள்கை முடிச்சுக்கலாம். அந்த டெக்னிக்கெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு கார்டு போட்டு டெக்னின் வர மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, செய்கிறாங்க. ரொம்பவும் நம்ம டீப்பாக போக வேண்டிய வேலை இல்லை, ஆனால் கார்டை வாங்கணும். ஐயா இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த, ஆமாம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும். திருச்சியில் எங்கேயுமே கிரெடிட் கார்டை பயன்படுத்தணும், நம்ம கலெக்டர் கொடுத்துருக்கோம், ஆனால் அது நடவடிக்கை எடுக்கல கலெக்டர்.
சார், இப்ப நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்குலாம் போவீங்களா? பிரச்சாரம் நான் ரெண்டு இடத்துல நிக்க போறேன். இந்த திருச்சியில பிரச்சாரம் பண்ண போறேன். இதை விட்டா பிரசாத் கிஷோர் நிப்பார். எங்க அவரு தான் முடிவு பண்ணும். அந்த இடத்துக்கு நான் போவேன். அவரு ஒருவேளை தேர்தலில் நிக்கலன்னா ராகுல் காந்தி தொகுதிக்கு போயிருவேன். ஓகே. ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டாந்துருக்கவங்க இப்ப இருக்க அரசாங்கம், அடுத்த கொண்டாட போறவங்க அடுத்த அரசாங்கம், அது அடுத்த கேண்டிடேட் யார் வர போறவங்க ராகுல் காந்தி. ஒன்று கணக்கில் வச்சுக்கோ, ஜெயிக்கிறாங்க தோக்குறவர். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய தேர்தலையே மாற்றி அமைக்கிறவர், பெரிய மாற்றத்தை உருவாக்குன பிரசாத் கிஷோர். அவர் நான் தேர்தல் காலத்துக்கு வரேன்ட்டார் இல்லையா, அவர்கிட்ட போய் நிற்போம். ஏன்னா அவருக்கு விவரம் தெரியும். பேரையா ராஜேந்திரன், அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் என்ன